வணக்கம் நான் உங்கள் பெங்களூர் தமிழன் நமினிக்கு உடனே தெரிஞ்சிருக்கோம் முருங்கை குழம்பு தான் செய்ய போகிறேன்ட்டு ஆமாங்க கம கமன் இருக்கும் அந்த மாதிரி ஒரு முருங்கா குழம்பு செய்ய போகிறோம் நீங்களும் இதே மாதிரி செய்யணும் தான் வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க ரொம்பவே சூப்பராக வரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் முருங்கா சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் முருங்காய் சாம்பார் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல பருப்பு வேக வைக்கணும் அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது மைசூர் பருப்பு முந்நூறு கிராம் எடுத்துருக்கோம் எல்லோ மூங்கால் முந்நூறு கிராம் எடுத்துருக்கோம் அதாவது பாசி பருப்பு இது ரெண்டும் சேர்த்து ஆறுநூறு கிராம் எடுத்துருக்கோம் மொத்தமாக வெயிட் போட்டு தான் காமிக்கிறோம் இது கூடவே நம்ம எடுக்கிறது தோரம் பருப்பு நானூறு கிராம் நம்ம செய்ய போகிற இந்த முருங்கை குழம்பு ஒரு எண்பது பேர் சாப்பிட்லாம் அளவுக்கு இருக்கும் நம்ம மொத்தமாக ஒரு கிலோ பருப்பு எடுத்திருக்கோம் இப்போ இந்த பருப்பை நம்ம வேக வைக்கணும் அதுக்காக ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கோம் இதை வேக வைக்கிறதுக்காக நம்ம எடுத்திருந்த பருப்பு ஒரு கிலோ போட்டிருக்கோம் மூணு லிட்டர் தண்ணி ஊற்றி அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நாலு விசில் விட்டுருக்கோம் இது நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த சாம்பார் செய்கிறதுக்காக ரெண்டு கிலோ முருங்காய் எடுத்திருக்கோம் இப்போ இந்த முருங்காவெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த நாரை இந்த மாதிரி எடுத்துருங்க சூப்பராக வந்துடும் நம்ம வீட்டுக்கு செஞ்சாலும் சரி ரெஸ்டாரண்ட்டில் செஞ்சாலும் சரி இந்த மாதிரி செஞ்சாதாங்க பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த குழம்பு இப்போ இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம் பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கன்ட்டு அடுத்த ப்ராசஸ் என்னென்ன பார்க்கலாம் வாங்க ஸ்டிக் சாம்பார் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம் இப்போ அதில் ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம செய்கிற சாம்பாருக்கு அரை லிட்டர் ஆயில் கரெக்டாக இருக்கும் இப்போ அரை லிட்டர் ஊற்றியாச்சு ஆயில் சூடேறி வரட்டும் ஆயில் மிதமான சூடேறி வந்துருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் அது கூடவே கடுகு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு புரிஞ்சு வர்ற சமயத்தில் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் சாப் பண்ணது ஒரு நூறு கிராம் இது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த சமயத்தில் வர மிளகாய் சேர்த்துக்கணும் அதுக்காக பத்து மிளகாய் எடுத்து ஒன் பை டூ பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் போட்டுக்கலாம் இதுக்காக எடுத்துருக்கிறது ஒரு கிலோ வெங்காயம் நம்ம எப்படி கட் பண்ணிக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் அதாவது வந்து எந்த மாதிரி கலர் மாறணும்னா இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறினாவே போதும் இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கணும் இதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது ஒரு கிலோ தக்காளி வெங்காயம் எப்படி கட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அடுத்து தான் முருங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு கிலோ முருங்காவும் சேர்த்துக்கட்டும் இப்போ அப்படியே வதக்க ஆரம்பிக்கலாம் மசாலாலாம் அந்த முருங்காவில் ஏறட்டும் இப்போ அதுக்காக நம்ம மசாலா எடுத்துருக்கோம் அது என்ன மசாலான்னா சாம்பார் தூள் நம்ம வந்து சக்தி பிராண்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம் சக்தி ஆச்சி ரெண்டுமே நல்லாயிருக்கு நீங்களுக்கு எது வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம் இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி செய்கிறப்போ அந்த மசாலா வந்து முருங்கக்காயில் நல்லா ஏறும் அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த மசாலா பிடிச்சிருக்கு அந்த முருங்காயில் இந்த சமயத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ரெண்டு லிட்டர் சேர்த்துட்டோம் இன்னும் ரெண்டு லிட்டர் ஊற்றிக்கலாங்க கொதி வர ஆரம்பிக்கட்டும் அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் கொதி வர ஆரம்பித்து ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு இந்த சமயத்தில் பருப்பு சேர்த்துக்கணும் அதுக்காக நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் அந்த பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் முழுசாக சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாங்க இந்த முருங்கை ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நல்லா வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் பருப்பு சேர்த்துருக்கோம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுக்கப்புறம் புளி கரைச்சல் சேர்த்துக்கணும் புளி கரைச்சி வச்சுருக்கோம் நாலு எலுமிச்சி பழம் சைஸில் அரை லிட்டர் தண்ணி ஊற்றி கரைச்சி அதை வடித்து வச்சுருக்கோம் அதாவது ஸ்ட்ரைன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த சாம்பார் கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் விட்டவானே போதும் சாம்பார் ரெடி ஆகிடும் அதுக்கு முன்னே உப்பு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது பருப்புலேயும் போட்டிருந்தோம் இதுலேயும் போட்டிருக்கோம் கரெக்டாக இருக்குது இந்த சமயத்தில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிய போகிறோம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்த முருங்காவும் சாம்பாரும் ரெடியாக வந்துருச்சு நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள் பாருங்கள் அந்த முருங்கை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வேகணும் இந்த சமயத்தில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதாவது ஜாகரி ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கோம் எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா இது ஸ்வீட்டு புளிப்பு காரம் இதெல்லாம் மேனேஜ் பண்ணி கொடுக்கும் அதனால தான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம் அதுவும் இல்லாமல் நம்ம பெங்களூரில் செய்கிறதுனால எங்கள் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும் சாம்பார் அதனால் சேர்த்துருக்கோம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு நம்ம ஸ்டைலில் முருங்காய் பொரியல் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறோம் அவ்வளோதாங்க சாம்பார் ரெடியாக வந்துருச்சு அந்த முருங்காவை பார்க்கும் தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த மாதிரி வந்ததுன்னா பர்ஃபெக்டாக ரெடி கடைசியாக மல்லியால் கொஞ்சமாக தூவிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கரையாப்பில் தூவிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அருமையான அரோமோ வந்துட்டு இருக்கு அந்த முருங்காவோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது இப்படி எடுத்து சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா கம்ம கம கமன்னு இருக்கும் அருமையாக இருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே மக்களே ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான முருங்கா சாம்பார் செஞ்சு காமிச்சிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு சொன்னால் இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க ரொம்பவே சூப்பராக வரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெமர ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்களும் சஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் இண்டர் பட்டனை கிளிக் பண்ணுவோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரவங்களுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க மீண்டும் மற்ற சந்திப்போம் பாய்